வணக்கம் நேயர்களே, உங்க எல்லாரையும் எங்க சேனலுக்கு வரவேற்கிறோம். நீங்க இன்னைக்கு பார்க்க போற கதை சிவபகவானோட வாகனம் நந்திபத்தி. இந்த நந்தி எப்படி சிவபகவானோட வாகனமா மாறிச்சு, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சிலாதருன்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர் சிவனோட பரம பக்தர். சிலாதருக்கு ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாததால குழந்தை வரம் கேட்டு சிவன் கிட்ட தவம் புரிஞ்சாரு. சிலாதரோட மகா தவத்தை பார்த்து மெய் சிலர்ந்த சிவபகவான் அவருக்கு தரிசனம் கொடுத்தாரு. பக்தனே, உமது தவத்தை கண்டு நான் மெய் சிலர்ந்து விட்டேன். உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள். அதுக்கு சிலாதரு தனக்கு குழந்தை வேணும்னு சிவன் கிட்ட கேட்டாரு. சிவன் அந்த வரத்தை கொடுத்துட்டு மாயமா மறைஞ்சு போயிட்டாரு. சிலாதரு சந்தோஷமா அவரோட வீட்டுக்கு போனாரு. அடுத்த நாளைக்கு சிலாதரு நிலத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது வழியில ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தைய சுத்தி பிரகாசமான ஒரு ஒளி வட்டம் இருந்தது. சிலாதரு அந்த குழந்தைய அவரோட அவர் வீட்டுக்கு எடுத்துட்டு போனாரு. நந்தின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சாரு. அந்த குழந்தைய ரொம்ப அன்பா வளர்த்தாரு. நந்தி ரொம்ப திறமையான பையன். அதனாலே சிலாதருக்கு நந்திய பார்த்து பெருமையா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு வருண், மித்ரா அப்படின்னு ரெண்டு முனிவர்கள் சிலாதரோட வீட்டுல இருக்கலான்னு வந்தாங்க. அவங்க ரெண்டு பேரையும் கவனிக்கிற பொறுப்ப நந்தி கிட்ட ஒப்படைச்சாரு சிலாதரு. மகனே, இவங்களுக்கு சேவை செய்யறதுல எந்த குறையும் வரக்கூடாதுப்பா. நந்தி ரொம்ப நல்லா அந்த முனிவர்களை கவனிச்சுக்கிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர்கள் அங்கிருந்து போகலான்னு நினைச்சாங்க. அப்ப சிலாதரு அந்த ரெண்டு முனிவர்கள் கிட்டயும் அவரையும் நந்தியையும் ஆசிர்வாதம் பண்ண சொல்லி கேட்டாரு. அந்த ரெண்டு முனிவர்களும் சிலாதருவ தீர்காயுஷ்மான் பவான்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அதுக்கப்புறம் நந்தி அந்த ரெண்டு முனிவர்களையும் வணங்கினா. அந்த முனிவர் ரொம்ப சோகமா நந்தி கிட்ட சொன்னாரு, நந்தி, உன்னோட குருவையும் உன் அப்பாவையும் சந்தோஷமாவும் ஜாக்கிரதையாவும் பாத்துக்கோ. அத கேட்டு ரொம்ப குழப்பம் அடைஞ்ச சிலாதரு அந்த ரெண்டு முனிவர்களும் வீட்டு வாசலுக்கு போனதும் உடனே சிலாதரும் அங்க போய் ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேட்டாரு. சுவாமி, நீங்க ரெண்டு பேரும் நந்திய ஆசிர்வாதம் பண்ணதுக்கு அப்புறமா ரொம்பவே சோகமா இருக்கீங்க. என்ன ஆச்சு சுவாமி, என் பையனுக்கு ஏதாவது ஆபத்தா? அதுக்கு அந்த முனிவர் சொன்னாரு, நாங்க நந்திக்கு தீர்காயுஷ்மான் பவான்ற ஆசிர்வாதத்தை கொடுக்கல. இத எப்படி உன்கிட்ட சொல்றதுன்னே எங்களுக்கு வருத்தமா இருக்கு. பையனுக்கு ஆயுசு ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படி சொல்லிட்டு அந்த ரெண்டு முனிவர்களும் அங்கிருந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சிலாதரு ரொம்ப சோகமா ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாரு. சோகமா இருக்க சிலாதருவை பார்த்து நந்தி என்ன நடந்துச்சுன்னு கேட்டா. ஆனா சிலாதரு எதையுமே நந்தி கிட்ட சொல்லல. தொடர்ந்து நந்தி வற்புறுத்தினதால சிலாதரு நடந்த எல்லா விஷயத்தையும் நந்தி கிட்ட சொன்னாரு. இத கேட்டோன்ன நந்திக்கு சிரிப்பு வந்தது. தந்தையே, உங்களோட தவத்தை பார்த்து சிவனே உங்களுக்கு நேர்ல வந்து தரிசனம் கொடுத்ததா என்கிட்ட சொல்லிருக்கீங்க. கடவுளே நம்மளோட இருக்கும் போது நமக்கு என்ன ஆபத்து வந்துரும் சொல்லுங்க. நம்ம ரெண்டு பேரும் சிவனை நினைச்சு பூஜை செய்யலாம். சிவன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், கண்டிப்பா நம்மள காப்பாத்துவாரு. எனக்கு நல்ல ஆயுள கண்டிப்பா சிவன் கொடுப்பாரு. நான் சிவனை நினைச்சு தவம் புரியறேன் தந்தையே. உங்களோட அனுமதியை கொடுத்து எனக்கு ஆசிர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு நந்தி ரொம்ப நம்பிக்கையா சிலாதரு கிட்ட தவம் புரியறதுக்காக ஆசிர்வாதம் கேட்டாரு. சிலாதருவும் நந்திக்கு ஆசிர்வாதம் பண்ணி அவரை தவம் புரியறதுக்காக அனுப்பி வச்சாரு. நந்தி கொஞ்ச கால தண்ணிலையும் கொஞ்ச கால நிலத்திலயும் தவம் புரிஞ்சா. ரொம்ப பக்தியோடையும் நம்பிக்கையோடையும் சிவனை நினைச்சு தவம் புரிஞ்சா. நந்தியோட பக்தியையும் தவத்தையும் பார்த்து மெய் சிலர்ந்த சிவபகவான் நந்தி முன்னாடி தோன்றி நந்திக்கு தரிசனம் கொடுத்தாரு. அவ்வளோ அழகான சிவபகவான நேர்ல பார்த்ததும் நந்தி வாயடைச்சு போய் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான், நான் சிவபகவானோட வாகனமா மாறி எப்பயும் சிவனை பார்த்துக்கிட்டே அவர் கூடவே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். நந்தி தான் மனசுக்குள்ள அப்படி நினைச்சுக்கிட்டு இருந்தத சிவபகவான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப நந்தி கிட்ட சொன்னாரு, நந்தி, உமது மனதில் நீ நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். நீ எனது வாகனமாக மாறுவாய். உமது தலை ஒரு மாட்டின் தலையாக மாறும். இனி என் வாகனமாய் நீ என்னுடனே இருப்பாய் நந்தி. அப்படி சிவபகவான் கொடுத்த வரத்தால நந்தி சிவனோட வாகனமா இருந்தது.
ஓம் தத் புருஷாய வித்மஹே சக்ர துண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரசோதயாத். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப கண்டிப்பா லைக் போடுங்க. இதே மாதிரி வீடியோ பார்க்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.